தமிழ் சேடஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. அகமதி பொது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய பாதுகாப்பு சோதனையில் ஆசிய நாட்டைச் சார்ந்த ஒருவர் 154 மதுபாட்டில்கள் வைத்திருந்ததை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்து அவரை கைது செய்துள்ளனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளும் ஒப்படைத்துள்ளனர். இணையதள மோசடிக்கு பலியானதாக 3 இந்தியர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். முகநூல் விளம்பரம் மூலம் மோசடி செய்பவர்களிடம் தாங்கள் சிக்கிக் கொண்டதாக மூவரும் காவல்துறையினரிடம் கூறியதாக தெரியவந்துள்ளன. ஒரு இணையதள நிறுவனம் உடனடி நிதி கடனை விளம்பரப்படுத்தியது மற்றும் வருங்கால கடன் வாங்குவோர்களை ஒரு வணிக வளாகத்தில் உள்ள குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு அலுவலகத்திற்கு செல்ல வற்புறுத்தியுள்ளனர். அங்கு சென்றவுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 120 தினார் கொடுத்துள்ளனர். ஆனால் கைபேசி சேவை வழங்க இரண்டு வருட சந்தா ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒப்பந்தங்களில் அவர்கள் பெற்ற தொகையை விட 5 மடங்கு பணம் செலுத்த வேண்டும் என்பது தெரியவந்துள்ளன. இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து உடனடியாக காவல்துறையினரிடம் மூவரும் புகார் அளித்துள்ளனர். நாட்டிற்குள் போதைப்பொருள் கடத்துவதற்கான புதிய உத்திகளை சில கடத்தல் கும்பல்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர். அவர்கள் இப்பொழுது இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வைக்கின்றனர். சமீபத்திய நாட்களில் உணவுப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தின்பண்டங்களில் போதைப் பொருட்களை கலப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் குற்றவியல் துறையின் இயக்குநர் ஈதல் ஒபாய்கான் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள் அதிக அளவில் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் சுங்கத்துறை அதிகாரிகள் காவல்துறையினரும் கவனமாக இருக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச புத்தக கண்காட்சியின் 45வது அமர்வு 2 வருட இடைவெளிக்கு பிறகு கடந்த 10 நாட்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. கொரோனாவிற்கு பிறகு இது நடத்தப்படுவதால் பொதுமக்கள் கண்காட்சிக்கு வருவது வெகுவாக அதிகரித்துள்ளன. நாட்டில் உள்ள 613 பள்ளிகளைச் சார்ந்த 32,400 மாணவ மாணவிகள் உட்பட 380,000 பேர் கண்காட்சியின் பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. மங்கா பகுதியில் நேற்று மாலை புதியதொரு உதயமாக உதயம் சைவ உணவக திறப்பு விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தொழிலதிபர்களும் தமிழ் நண்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 500 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 தினார் 950 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பு நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 263 ரூபாய் 15 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1156 ரூபாய் 6 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் சேடஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.